ஊரடங்கை நீக்குவது தொடர்பான இறுதி முடிவு என்ன? அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவித்தல். யாழில் பரபரப்பு, துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு இளைஞரை கைது செய்த போலீசார். கொரோனா தொற்று உறுதியான 642 பேர் அடையாளம். நீக்கப்பட்ட அரிசியின் சில்லறை விலை வெளிவந்த புதிய அறிவிப்பு. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு, அமைச்சரவை பேச்சாளர் வெளியிட்டுள்ள தகவல். கொழும்பில் பிரபல ஊடக நிறுவனத்திற்குள் நுழைந்த சிஐடி. இலங்கையில் வாகனங்களின் விலைகளில் பாரிய அதிகரிப்பு ஏற்படும் அபாயம். வெளியேற நினைப்பவர்கள் செல்லலாம், அரசாங்கம் கவிழாது, பிரதமர் மகிந்த. நாட்டில் தற்போது அமுலில் இருக்கும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை எதிர்வரும் முதலாம் திகதி அதிகாலை நீக்குவதா அல்லது மேலும் நீடிப்பதா என்பது சம்பந்தமான இறுதி தீர்மானம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை எடுக்கப்படவுள்ளதாக அமைச்சரவை இணைப்பாளரான அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். நாட்டில் தற்போது கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதை தெளிவாக காண முடிகின்றது. விசேட மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனைகளுக்கு அமைய கோவிட் தடுப்பு செயலணிக்குழு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் தொடர்பாக மிகவும் பொருத்தமான தீர்மானத்தை எடுக்கும் என அமைச்சர் பத்திரன் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் மதுபோதையின் உச்சத்தில் தாயாரை கொடூரமாக தாக்கிய குடிகார மகனை துப்பாக்கி பிரயோகம் செய்து போலீசார் கைது செய்த சம்பவம் இன்று காலை கூண்டாவில் செபஸ்டியன் வீதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. மதுபோதையின் உச்சத்தில் போலீசாரை வாளால் வெட்ட முயன்ற போதே போலீசார் துப்பாக்கி பிரயோகம் செய்தனர். எனினும் இளைஞரை கட்டுப்படுத்த நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. மதுபோதையிலிருந்த குறித்த இளைஞன் தனது தாயாருக்கும் அயல் வீட்டினருக்கும் சரமாரியாக தாக்கியதை அடுத்து சம்பவம் குறித்து போலீஸ் அவசர இலக்கத்திற்கு தகவல் வழங்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற கூப்பாய் போலீசாரை வெட்டுவதற்கு குறித்த இளைஞர் வாளை எடுத்துக்கொண்டு ஓடிவந்த நிலையில் வானத்தை நோக்கி எச்சரிக்கை வேட்டுக்களை தீர்த்த போலீசார் இளைஞரை கைது செய்ததாகவும் கூறப்படுகின்றது. மேலும் கைதான நபர் கூப்பாய் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா தொற்று உறுதியான மேலும் 642 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 515,234 ஆக அதிகரித்துள்ளது. இவர்களில் 46,416 பேர் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 743 பேர் இன்று குணமடைந்துள்ளனர். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 456,087 ஆக அதிகரித்துள்ளது. அரிசிக்கான அதிகபட்ச சில்லறை விலை நீக்கப்பட்டதை தொடர்ந்து மூன்று வகை அரிசிகளுக்குமான விலையினை பாரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் வெளியிட்டுள்ளது. அதன் பிரகாரம் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது சங்கத்தின் தலைவர் டட்லி ஸ்ரீசேன இந்த புதிய விலை அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் நாட்டரிசி 1 கிலோகிராம் 115 ரூபாவாகவும், சம்பா அரிசி 1 கிலோகிராம் 140 ரூபாவாகவும் மற்றும் கீரிச்சம்பா 1 கிலோ 165 ரூபாவாகவும் விலையிடப்பட்டுள்ளது. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என அமைச்சரவையின் இணை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. இதன்போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். ஊரடங்கு நீடிக்கப்பட்டதை அடுத்து எரிபொருள் கொள்வனவுக்கு தேவையான அந்நிய செலாவணி குறைவடைந்துள்ளதாக அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவின் விசாரணை குழு ஒன்று கொழும்பிலுள்ள பிரபல சிங்கள பத்திரிகையின் அலுவலகத்திற்கு விரைந்துள்ளது. குறித்த பத்திரிகையில் நுகர்வோர் அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளரான துஷான் குணவர்தனவினால் தெரிவிக்கப்பட்ட சதோச நிறுவன வெள்ளைப்பூண்டு மோசடி குறித்த செய்தி அண்மையில் வெளிவந்தது. இதுகுறித்து விசாரணை நடத்த ஊடகவியலாளர்களுக்கு சிஐடி அழைத்த போதிலும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டலஸ் அழகப்பெருமவின் தலையீட்டினை தொடர்ந்து விசாரணை இடைநிறுத்தப்பட்டதாக அமைச்சர் டலஸ் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார். எனினும் இன்று நண்பகல் குற்றப்புலனாய்வு பிரிவு குழு கொழும்பு 2 உள்ள ஹொனுபிட்டிய அமைந்திருக்கும் குறித்த நிறுவனத்தின் தலைமையகத்திற்கு சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன்போது விசாரணைக்கு தற்போது சமூகம் அளிக்க முடியாதென குறித்த பத்திரிகை ஆசிரியரால் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சிஐடியினர் அங்கிருந்து சென்றதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன.
அமெரிக்க டாலர்களில் வரி செலுத்த ஒப்புக்கொள்ளும் நபர்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிப்பதற்கான யோசனையை தங்கள் சங்கமே முன்வைத்துள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதிக்கு அமெரிக்க டாலரில் வரி செலுத்த ஒப்புக்கொண்டவர்களுக்கு அனுமதி வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கேப்ரால் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். எப்படி இருப்பினும் அந்த யோசனை ஆராயப்படும் என்ற போதிலும் அது செயற்படுத்தப்படாதென இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரன்சிகே தெரிவித்துள்ளார். மீண்டும் வாகன இறக்குமதியை ஆரம்பித்த பின்னர் வாகனத்தின் விலை 60 தொடக்கம் 70 வீதம் அதிகரிக்கும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்திருந்தார். நாட்டில் தற்போதைய அரசாங்கத்தில் இணைந்துள்ள சிறு அரசியல் கட்சிகள் அரசாங்கத்தை விட்டு வெளியேறும் எண்ணம் இருந்தால் அவர்கள் எந்த நேரத்திலும் அரசாங்கத்தை விட்டு வெளியேறலாம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அவர்கள் அரசாங்கத்திலிருந்து வெளியேறி செல்லும் பட்சத்தில் வலுக்கட்டாயப்படுத்தி அவர்களை தடுத்து வைக்க எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை என்றும் யார் சென்றாலும் அரசாங்கம் கவிழாது என்றும் அவர் கூறியுள்ளார். சிறு கட்சிகள் அரசாங்கத்தை விட்டு வெளியேறும் என்று எதிர்க்கட்சிகள் கனவு காண்கின்றனர் என்றும் எதிர்க்கட்சிகளில் சிலர் எப்போதும் அரசாங்கத்தின் செயல்பாடுகளை அவநம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் தற்போதைய சூழ்நிலை காரணமாக பல நாடுகளில் வாழ்க்கை செலவு உயர்ந்துள்ள நிலையில் கடுமையாக பாதிக்கும் இந்த சூழ்நிலையை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது என்றும் மஹிந்த கூறியிருந்தார். ஊரடங்கை நீக்குவது தொடர்பான இறுதி முடிவு என்ன? அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவித்தல். யாழில் பரபரப்பு, துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு இளைஞரை கைது செய்த போலீசார். கொரோனா தொற்று உறுதியான 642 பேர் அடையாளம். நீக்கப்பட்ட அரிசியின் சில்லறை விலை, வெளிவந்த புதிய அறிவிப்பு. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு, அமைச்சரவை பேச்சாளர் வெளியிட்டுள்ள தகவல். கொழும்பில் பிரபல ஊடக நிறுவனத்திற்குள் நுழைந்த சிஐடி. இலங்கையில் வாகனங்களின் விலைகளில் பாரிய அதிகரிப்பு ஏற்படும் அபாயம். வெளியேற நினைப்பவர்கள் செல்லலாம், அரசாங்கம் கவிழாது, பிரதமர் மஹிந்தா.